We thank God for His kindness over our lives. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தயவிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். God has given us another day to be in His house. அவர் வீட்டிலே ஒரு இன்னொரு நாள் இருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். Worship Him and also to hear what He has to say. அவரை ஆராதிப்பதற்கும் அவர் சொல்வதை கேட்பதற்குமாக. We are not gathered here to hear man's opinion. மனிதனுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாம் இங்கு கூடி வரவில்லை. Or man's ideas. இல்லாவிட்டால் மனிதனுடைய யோசனையையோ. Or anything that comes through the logic and carnal mind of man. இல்லாவிட்டால் மனிதனிலிருந்து புறப்படுகிறதான மாம்ச சிந்தையோ பகுத்தறிவையோ கேட்பதற்கு நாம் வரவில்லை. But we are gathered here to gather to hear from God's word. ஆனாலும் இங்கு கூடியிருப்பது தேவ வசனத்தை கேட்பதற்காக. You know, to hear what the Lord has to say to us. கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்பதற்காக. You know, so let us be focused on this one thing. ஆகவே இந்த ஒரு காரியத்திலே நாம் கவனமாய் இருப்போம். We will turn again to the book of Isaiah chapter 52. ஏசாயா மறுபடி 52ஆம் அதிகாரம் மறுபடியும். See here the heart and the desire of God. இங்கு தேவனுடைய இருதயத்தையும் அவருடைய வாஞ்சையும் நாம் பார்க்கிறோம். Awake, awake, put on thy strength, O Zion. Put on thy beautiful garments, O Jerusalem, the holy city, for henceforth there shall no more come into thee the uncircumcised and the unclean. எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. Shake thyself from the dust, rise and sit down, O Jerusalem. Loose thyself from the bands of thy neck, O captive daughter of Zion. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. For thus saith the Lord, ye have sold yourselves for naught, and ye shall be redeemed without money. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You know, God has been speaking to us from the beginning of this year from these verses. இந்த வசனங்களிலிருந்து தேவன் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். You know, one thing is very clear from these verses. இந்த வசனங்களிலிருந்து ஒரு காரியம் மிக தெளிவாக இருக்கிறது. The message of the Lord to his people is தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவெனில் that God will deliver Zion from everything that is binding her. சியோனை எதுவெல்லாம் கட்டி வைத்திருக்கிறோ அதிலிருந்து தேவன் அவளை விடுதலை செய்வார் என்று சொல்கிறார். The Lord will deliver the captive daughter of Zion. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியை தேவன் விடுதலை செய்வார். He will revenge them who have taken them into captivity. அவளை அடிமைப்படுத்தியிருக்கிற எல்லார் மேலும் தேவன் பழி வாங்குவார். His wrath and his judgments will come upon all of them. அவருடைய கோபாக்கினையும் அவருடைய நியாயத்தீர்ப்பும் அவர்கள் மேல் வருகிறதாயிருக்கிறது. And he would add no sorrow over his people who are now in bondage. அடிமைப்பட்டிருக்கிற தன்னுடைய ஜனங்கள் மேலாக அதிகப்படியான துக்கத்தை அவர் போடமாட்டார், சேர்க்க மாட்டார். You know, he says, I will not, you know, we see here in this verse that the Lord is not going to add any more sorrows to her. இங்கு நாம் பார்க்கிறோம், அவளுக்கு அதிகப்படியான துக்கத்தை அவர் சேர்க்க மாட்டார் என்று பார்க்கிறோம். Yes, she is already broken hearted. ஏற்கனவே அவள் இருதயம் உடைந்திருக்கிறாள். She is so already in bondage. ஏற்கனவே அவள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாள். She has committed many things against God, no doubt. அவள் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தால் அதில் சந்தேகம் இல்லை. But we see the Lord drawing nigh to Zion with his mercies. ஆனால் சியோனுக்கு நேராக தன்னுடைய இரக்கத்தினாலே தேவன் இப்பொழுது வருகிறதை பார்க்கிறோம். So the message to God's people is ஆகவே தேவ ஜனங்களுக்கு தேவன் சொல்கிற செய்தி என்னவெனில் God's time has come to deliver her and restore her completely. அவளை விடுதலை செய்து முழுமையாக மறுபடியும் நிலைப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது என்று தேவன் சொல்லுகிறார். So I really see the heart and the mind of God here. ஆகவே தேவனுடைய இருதயத்தையும் சிந்தையையும் நான் இங்கு பார்க்க முடிகிறது. So when we listen to God's word. ஆகவே தேவ வசனத்தை நாம் கேட்கும் பொழுது let's listen it with this attitude that it's very positive. God's mind is never negative, but his mind is so positive. And God wants her to be delivered and restored fully and completely. ஆகவே சியோனை மறுபடியுமாக விடுதலை செய்து மறுபடியுமாக முழுமையாக நிலைப்படுத்துவேன் என்கிற அந்த நேர்மறையான சிந்தையோடு கூட தான் தேவன் பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையாக தேவன் பேசவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும்.
Now we heard many precious counsels from God's word. ஆகவே நாம் தேவ வசனத்திலிருந்து மிக விலையேறப்பட்ட ஆலோசனைகளை கேட்டோம். Today also the Lord has something more to speak to us. இன்றும் கூட தேவன் நமக்கு பேசுவதற்கு அதிகம் உண்டு என்பதை நிச்சயித்திருக்கிறேன். You know we heard very clearly the last week. கடந்த வாரம் மிக தெளிவாக நாம் கேட்டோம். How much dust has come upon God's people? தேவ ஜனங்கள் மேல் எவ்வளவு அதிகமாய் புழுதி வந்துவிட்டது. The Lord says, "Shake thyself off the dust." தேவன் அந்த தூசியை எல்லாம் உதறி விடுங்கள் என்று சொல்கிறார். Arise and sit down. That's the counsel of God. எழும்பி உட்கார் என்பதே தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. Yes, we saw very clearly many things. பல காரியங்களை நாம் தெளிவாக பார்த்தோம். How the enemy would try to enter into the realm of God's working. தேவனுடைய கிரியையின் மண்டலத்திலே எப்படி எதிரியானவன் உள்ளே நுழைய முயற்சிக்கிறான் என்பதை பார்த்தோம். We heard that we are up and against spiritual powers at all times. நாம் ஏற்கனவே எப்பொழுதுமே அந்தகார சக்திகளுக்கு நேராக எழும்பி எதிராக நிற்கிறோம். We always find the enemy so entrenched, so rooted. நாம் எப்பொழுதுமே எதிரியானவனை மிக வேர் கொண்டவனாக பார்க்கிறோம். Wanting to hold the ground. அவன் அந்த இடத்தை பிடிக்க விரும்புகிறவனாய் இருக்கிறான். Yes. And we heard very clearly. நாம் தெளிவாக கேட்டோம். It's not always, you know, problems of moral sin or something that is wrong or domestic violence and problem in social life and so on and so forth. ஆகவே எப்பொழுதுமே நமக்கு உண்டானதான தார்மீக பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகள் மாத்திரமல்ல. You know these things we see in the life of God's people. இவைகளை தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். These are things of the dust and of the earth. இவைகள் எல்லாம் புழுதியின் காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் தான். And we must deal with it. இதை நாம் சரி செய்தான் ஆக வேண்டும். But we also saw very clearly from God's word. ஆனால் மேலும் நாம் தேவ வசனத்திலிருந்து மிக தெளிவாக பார்க்கிறோம். You know, our spiritual ascendancy is held back by the earth nature that comes into the things of spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த பூமிக்குரிய சுபாவங்கள் வருகிறதினால் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் தடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். As we saw iniquity in holy things. பரிசுத்த காரியங்களிலே அக்கிரமத்தை நாம் பார்த்தோம். Earth touch and the realm of the dust that comes into spiritual things. ஆவிக்குரிய காரியங்களிலே பூமிக்குரிய தொழுதல், அந்த புழுதியின் காரியங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Where all sorts of earthly considerations are brought in. அங்கு பூமிக்குரிய எல்லாவிதமான காரியங்களும் கொண்டு வரப்படுகிறது. Not things which are blatant sin, dark things which are morally wrong. We know it's wrong. ஆகவே நாம் அறிந்திருக்கிற பாவம் என்று நாம் எண்ணுகிற வெளிப்படையான தெரிகிற கருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் மாத்திரமல்ல. ஆனால் நாம் பூமிக்குரிய காரியங்களை பார்க்கிறோம். ஹியூமன் கன்சிடரேஷன், அந்த மனிதனுடைய யோசனையின்படியான வரிய காரியங்கள். ஹியூமன் லாஜிக், மனிதனுடைய பகுத்தறிவின் காரியங்கள். சம்திங் தட் வில் ஹெல்ப் அஸ், நமக்கு உதவி செய்யக்கூடுமே என்கிற காரியங்கள். சம்திங் தட் இஸ் of the self nature. அந்த சுய சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். The zeal of man, மனிதனுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறோம். Remember the zeal for God, அது தேவ பக்தியாக செயல்படுகிறது. Which is brought into the realm of spiritual life. இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே கொண்டு வரப்படுகிறது. We see all these things in the midst of God's people. இவைகளை எல்லாம் தேவ ஜனங்களின் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். There are worldly principles. அங்கு உலகத்தினுடைய நியதிகள் காணப்படுகிறது. That are brought into the realm of God's work. தேவனுடைய ஊழியத்திலே அவைகள் கொண்டு வரப்படுகிறது. Brought into the realm of worship. ஆவிக்குரிய ஆராதனையிலே கொண்டு வரப்படுகிறது. When you look at the worship of God's people today. இன்று தேவ ஜனங்களுடைய ஆராதனையை நாம் பார்க்கும் பொழுது. The worship in the realm of believing churches. விசுவாசிக்கிற சபையிலே இருக்கிற அந்த ஆராதனைகள்.
You know, we see things in a different way. நாம் காரியங்களை மிக வித்தியாசமாக பார்க்கிறோம். When you look at the traditional church system. நாம் பாரம்பரிய சபைகளை பார்க்கும் பொழுது. Maybe the Orthodox church system. அப்படியாக. Or the Catholic church system. அந்த கத்தோலிக்க சபையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது. Or the Anglican high churches. இல்லாவிட்டால் ஆங்கிலிகன் சபையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது. You know, we can see there certain systems are followed which are totally unbiblical. ஆகவே வேதத்திற்கு புறம்பான சில காரியங்கள் அங்கே பின்பற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And we know that's wrong. அது தவறு என்று நமக்கு தெரியும். But today when we look at the believing churches. ஆனால் நான் இந்த விசுவாசிக்கிற சபைகளை பார்க்கும் பொழுது. Look at the amount of dust, earthliness that has come in. அங்கு வந்திருக்கிறதான புழுதியை பாருங்கள், எவ்வளவு அதிகமாக பூமிக்குரிய காரியங்கள், human considerations, எவ்வளவு அதிகமாக அந்த மனிதனுடைய யோசனைகள், all kinds of worldly principles, எல்லா விதமான உலகத்தின் நியதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. Into the church realm. அந்த சபை மண்டலத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. Whether it is worship, அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, or whether it is the ministry, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, whether it is the church function, அது சபை செயல்பாட்டாக இருந்தாலும் சரி, oh, we see the amount of dust. அங்க இருக்கிற அதிகமான புழுதியை நாம் பார்க்கிறோம். And God wants the church, God's people to remove dust and shake this dust off. ஆகவே தேவ ஜனங்கள் இந்த புழுதியையும் தூசியையும் உதறிவிட உண்மையாக தேவன் விரும்புகிறார். His bride to be like him. தன்னுடைய மனவாட்டியை அவரை போல இருக்க விரும்புகிறார். The Lord wants to restore Zion, his church. தேவன் ஆகவே சியோனை மறுபடியும் நிலைப்படுத்த விரும்புகிறார். Yes, we heard very clearly. நாம் மிக தெளிவாக கேட்டோம். We have to maintain this heavenly position. நாம் இந்த உன்னத நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Where every earthly and natural considerations are set aside. எங்கே அந்த பூமிக்குரிய காரியங்கள், சுபாவத்தின் காரியங்கள் எல்லாம் காணப்படாமல் இருக்கிறதோ, in that realm, அந்த மண்டலம், nothing matters. வேறு ஒரு காரியம் முக்கியமல்ல. As long as the Lord is being glorified. தேவன் மகிமைப்படும் வரையிலே மற்ற எந்த காரியமும் முக்கியமல்ல. Our focus is on the Lord and his purpose and his glory. நம்மளுடைய கவனம் எல்லாம் தேவன் மேலும், அவருடைய நோக்கத்தின் மேலும், அவருடைய மகிமையின் மேலும் இருக்கிறது. And I shared something very important last week. கடந்த வாரம் மிக, and I know it troubles some. அது ஒரு, it made some to really cast aside everything and ponder over that thought. ஆகவே அந்த காரியங்களை தியானிக்கும்படியாக நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. Yes, you know, I shared this. I would like to mention that again, and that's what I want to take, share and then move on today. ஆகவே அந்த காரியத்தை நான் பகிர்ந்து விட்டு நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். I said that it does not matter. நமக்கு, நான் சொன்னேன், நமக்கு வேறு ஒரு காரியம் முக்கியமில்லை. Some would leave the church. சிலர் சபையை விட்டு போனாலும், you know, because they have found something more of Christ elsewhere. வேறு இடங்களில் அவர்கள் கிறிஸ்துவை அதிகமாக கண்டிருப்பதினால். Yes. And I would say to them, அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், if you have really found more of Christ, இங்க அதிகமாக கிறிஸ்துவை நீங்கள் அங்கே கண்டால், I would also join you. நானும் உங்களோடு கூட சேர்ந்து கொள்வேன். If you have found something more of Christ, கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை அதிகமாக கண்டால், in a living way, ஒரு ஜீவனுள்ள வழியிலே, in a living way, ஒரு வாழ்வின் முறைப்படி, in a wholesome way, அது ஒரு முழுமையாக, where the true purpose of God in all its entirety is being spoken, எங்கே தேவனுடைய நோக்கமானது அதனுடைய முழுமையான ஆலோசனையில் பேசப்படுகிறதோ, is spoken, பேசப்பட்டு, and lived in a local church environment, ஒரு உள்ளூர் சபையின் சூழ்நிலையிலே வாழப்படுகிறதோ, well, I want to go with you, அங்கே நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றேன். That's all that matters. அதுதான் எனக்கு முக்கியம். As I shared, there are several who have left us. அநேகர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். Yes. But they left for their own personal reasons. ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காகவே விட்டார்கள். They left for their own, to fulfill their own wishes and wills. அவர்களுடைய சொந்த விருப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்காகவே சென்றார்கள். You know, today the truth of the church is spoken in many places. இன்று சபையினுடைய சத்தியங்கள் அநேக இடங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. It's merely become doctrine in many places. பல இடங்களிலே அது உபதேசமாகவே மாத்திரம் இருக்கிறது.
You know, many truths that we speak here are also spoken in many places. நாம் இங்கே பேசுகிறதான சத்தியங்கள் பல இடங்களிலும் பேசப்படுகிறது. It is spoken as doctrine. அது ஒரு உபதேசமாக பேசப்படுகிறது. But there is no living in a local church environment. ஆனால் உள்ளூர் சபையின் சூழ்நிலையிலே அப்படியாக வாழ்கிறதான சந்தர்ப்பம் இல்லை. The truth is not spoken in all its entirety. அந்த சத்தியம் முழுமையாக பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. Yes. Christ is not spoken in a living way. கிறிஸ்துவானவர் நடைமுறைப்படியாக பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. Not spoken in a wholesome way. கிறிஸ்துவானவர் முழுமையாக பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. God's eternal purpose is not spoken in all its entirety. தேவனுடைய நித்திய நோக்கங்கள் அதனுடைய முழுமையாக பிரசங்கிக்கப்படுகிறதில்லை. No separation. எந்த ஒரு பிரிவும் இல்லை. Many of these places are a great mixture. அநேக இடங்களிலே இவைகள் மிக கலப்படமாக இருக்கிறது. Yes. Some speak about body of Christ. சிலர் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பேசுகிறார்கள். Some speak about the local church. சிலர் உள்ளூர் சபையை குறித்து பேசுகிறார்கள். Some speak about maturity. சிலர் பரிபூரணத்தை குறித்து பேசுகிறார்கள். Some preach about the cross. சிலர் சிலுவையை குறித்து பேசுகிறார்கள். But it is unfortunate. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக that the purpose of God is not taught and practiced in entirety as a local church. தேவனுடைய நோக்கமானது அதனுடைய முழுமையாக பிரசங்கிக்கப்படாமல் அந்த உள்ளூர் சபையிலே வாழப்படுகிறது. அப்படியாக அந்த அலுவலக அமைப்பை போன்ற கிறிஸ்துவத்திலே இது உண்மையாக இல்லை என்று அந்த மண்டலங்களிலே அதிகமான காரியங்கள் நடக்கிறது. அங்கு ஆடுகள் திருடப்படுகிறது. So many accusations are happening in that realm. அந்த மண்டலத்திலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் எழும்புகிறது. Believers are recycled. அந்த விசுவாசிகள் மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். Yes. You know, we see there is so much of earthliness there. அங்கு அதிகப்படியான பூமிக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். As I said, நான் சொன்னது போல, if only we can find more of the Lord, கிறிஸ்துவை அதிகமாக நாம் கண்டோம் எனில், let's all go there. நாம் எல்லோரும் அங்கு செல்வோம். That should be our mentality. அதுவே நம்முடைய மனப்பாங்க இருக்க வேண்டும். And as I said, நான் சொன்னது போல, if we are not able to provide, நாம் போஷிக்க முடியவில்லை என்றால், the people of God, தேவ ஜனங்களுக்கு, and lead them and prepare them for all that God has, அவர்களை வழிநடத்தி தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆயத்தமாக்கவில்லை என்றால், then what is the purpose of our existence? நாம் இங்கு காண நாம் இங்கு சபையாக காணப்படுவதற்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? If we are not yet to meet God's need, இன்னும் தேவனுடைய தேவையை நாம் சந்திக்க முடியவில்லை என்றால், fulfilling his purpose, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், then what purpose is the church existing? இங்கு சபை காணப்படுகிறதற்கு அர்த்தம் என்ன? Yes. So may God save us even as a church. ஆகவே சபையாக தேவன் நம்மை ரட்சிக்கட்டும். We are not here. I am convinced in my heart. என்னுடைய இதயத்திலே நான் இதை குறித்து நான் சரிபடுத்தி இருக்கிறேன். That we are not here. நாம் இங்கே காணப்படவில்லை. To carry on something that is not delivering the goods, or in other words, is not meeting God's need. தேவனுடைய தேவையை சந்திக்காத காரியங்களுக்காக நாம் இங்கே காணப்படவில்லை. If we are not here for that, நாம் இங்கு இதற்காக இல்லை என்றால், then what is the purpose, what is the need of us, you know, continuing on here? இல்லாவிட்டால் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு என்ன ஒரு பிரயோஜனம் உண்டு? Why should we continue on with the ministry? இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு என்ன பிரயோஜனம் உண்டு? That is the challenge I want to place before all of us as brethren in responsibility and as a saints of God. ஆகவே ஒரு ஊழியத்தில் இருக்க சகோதரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கூட இந்த சவாலை நான் வைக்கிறேன். இது நம் எல்லோருடைய பொறுப்பாக இருக்கிறது. We are here to meet God's need. நாம் இங்கு தேவனுடைய தேவையை சந்திப்பதற்காக இருக்கிறோம். That's the primary reason. அதுவே பிரதானமான காரணமாகும். That's the primary purpose. அதுவே பிரதானமான நோக்கமாகும். What did the Lord say to the church in Ephesus? எபேசே சபைக்கு தேவன் என்ன சொன்னார்? In the book of Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம். The Lord said about many good things about her. அவளை குறித்து अनेक நல்ல காரியங்களை தேவன் சொன்னார். You know, and yet what the Lord said was, இருந்தாலும் தேவன் என்ன சொன்னார்? If you do not repent, நீ மனம் திரும்பவில்லை என்றால்,
I will remove you from your place. உன்னுடைய இடத்திலிருந்து நான் உன்னை தள்ளி போடுவேன். If you are not going to meet the need for which you are brought into existence. நீ காணப்படுகிற நிலைக்கு எதற்காக கொண்டு வந்தாயோ அதை நீ சந்திக்கவில்லை என்றால் your existence and your continuance has a purpose. நீ காணப்பட்டு தொடர்ந்து செய்கிற காரியங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. And the continuance and existence of the church in Ephesus is that which binds every church today in the earth as well. எபேசிய சபை எதற்காக காணப்பட்டு தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டிருந்ததோ அதே நோக்கம்தான் எல்லா சபைக்குமாக காணப்படுகிறது. It's the same thing, brothers and sisters. அதே காரியம் தான் தேவ ஜனங்களே. In the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே. The high priest who is standing in the midst of the churches. சபை மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறதான பிரதான ஆசாரியன். And evaluating and judging those churches. அந்த சபைகளை அவர் மதிப்பிட்டு கணக்கிடுகிறார். In the light of their existence, the purpose for which they were raised up. அவர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்களோ அதனுடைய நோக்கத்தின் வெளிச்சத்திலே பார்க்கிறார். That the Lord is also in the midst of his people today. அப்படியாகவே தன்னுடைய தேவ ஜனங்களின் மத்தியிலே இப்பொழுதும் தேவன் இருக்கிறார். So the Lord is speaking this word. ஆகவே இந்த வசனங்களை தேவன் பேசுகிறார். As he spoke to the church in Ephesus. எபேசிய சபைக்கு எப்படி பேசினாரோ அதையே பேசுகிறார். I will remove you. நான் உன்னை எடுத்து போடுவேன். So as far as God is concerned. ஆகவே தேவனை பொறுத்தவரையிலே The church of Ephesus may be removed from God's candlestick. எபேசிய சபையானது தேவனுடைய விளக்குத்தண்டிலிருந்து எடுத்து போடப்படலாம். You know, God could remove it. தேவன் அதை செய்ய முடியும். Yes. And after that, அதற்கு அப்புறமாக, the church may continue as a church on the earth. இந்த பூமியிலே சபை சபையாக தொடர்ந்து செயல்படலாம். But as far as God is concerned, ஆனால் தேவனை பொறுத்தவரையிலே The church in Ephesus has ceased to be his church. எபேசிய சபை அவருடைய சபையாக இருப்பதன் தகுதியை இழந்து விட்டது. Ephesus ka sabha prabhu ka samne prabhu ka sabha nahi hoga church nahi hoga kalisa nahi hoga எபேசிய சபை தேவனை பொறுத்தவரையிலே தேவனுடைய சபை அல்ல. If the Lord would remove the church of Ephesus from that candlestick. ஆகவே தேவன் அந்த விளக்குத்தண்டிலிருந்து எபேசிய சபையை எடுப்பார் எனில் Then the church in Ephesus may continue. அதற்கப்புறமாக எபேசிய சபை தொடரலாம். They may gather together. அவர்கள் கூடலாம். They may worship the Lord. அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். They may do all evangelical activity. அவர்கள் எல்லா சுவிசேஷ வேலைகளையும் செய்யலாம். So they may continue. அவர்கள் தொடரலாம். As something of man on the earth. இந்த பூமியிலே ஒரு மனிதன் செய்கிறதாக இருக்கலாம். But it would not meet God's need anymore. ஆனால் எப்பொழுதுமே தேவனுடைய தேவையை அது சந்திக்காது. For God has removed that from his own economy. ஏனென்றால் தேவன் தன்னுடைய நோக்கத்திலும் திட்டத்திலும் இருந்தும் அதை எடுத்து போட்டு விட்டார். This is what I meant by இதைதான் நான் குறிக்கிறேன். If we are not yet to meet the need of God. நாம் இங்கு தேவனுடைய சேவையை சந்திக்க இல்லாவிட்டால் then what use is our existence upon this earth? அதற்கப்புறமாக இந்த பூமியிலே காணப்பட்டு என்ன பிரயோஜனம்? Yes. Now this we have to be mindful as brethren in leadership and saints of God in every local church ஆகவே இந்த ஒரு காரியத்தை குறித்து ஊழியர்களும் அந்த எல்லா சபையில் இருக்கிற விசுவாசிகளும் கவனமாக இருக்க வேண்டும் and therefore brothers and sisters listen carefully ஆகவே தேவ ஜனங்களே கவனமாய் கேளுங்கள் this is a great challenge before us நமக்கு முன்பாக இது ஒரு சவாலாக இருக்கிறது so God wants Zion to be restored ஆகவே சியோனை மறுபடியும் நிலைப்படுத்த தேவன் விரும்புகிறார் he wants his church to be brought back into all that God has purpose for her avalukku devan ennavellam nirnayithirukkararo adhil ellam devan marubadiyum kondu vara avale virumbugirar the time of his favor has come over zion sion mel vaithirukkira irakkam thirumbi vanduvittadhu and therefore we must obey the lord agave nam devane nam keelpadiya vendum we must be available to god devanukku nam kaanapada vendum so what is required of us agave nammilirundhu enna thevai maintain our ascendancy nammudaiya அந்த முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்வது நம்மளுடைய உன்னத நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வது நாம் முழுமையாக பூமிக்குரிய காரியங்களில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டியது வித் நோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு சுய விருப்பத்தை இல்லாமல் பர்சனல் கன்சிடரேஷன் எந்த ஒரு சுயமான காரியங்கள் உள்ளே நுழையாமல் இட்ஸ் ஓன்லி தட் விச் இஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் அண்ட் ஆஃப் இட்ஸ் பவர் வி வாண்ட் நாம் வாஞ்சிக்கிறது என்னவென்றால்
ஆவியானவருடைய வல்லமை மாத்திரமே. You know, and that's how we can maintain this ascendancy. அப்படித்தான் நாம் இந்த ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். You know, that is how we can maintain this heavenliness. இப்படித்தான் இந்த உன்னத காரியங்களை நாம் பிடித்து வைக்க முடியும். This is how we can maintain our possession. இப்படித்தான் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். And as I said, it is a very real possession. நான் சொன்னேன் இது மிகவும் உண்மையான ஒரு காரியம். You know, this realm is not something imaginary. இந்த மண்டலமானது ஏதோ ஒரு கற்பனை அல்ல. It's something very real. இது ஒரு ஊர்ஜிதமான நிச்சயமான காரியம். The spirit is real. இந்த ஆவிக்குரிய மண்டலம் ஒரு உண்மையான காரியம். You know, this is one thing we need to learn in our lives. இந்த ஒரு காரியத்தை நம் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to be learning all the way. நாம் தொடர்ந்து போகும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வரை. We have to be learning this all along. நாம் கடைசி வரையிலே நடக்கும் பொழுது இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And we'll have to learn which are the things that must go from us and what must remain with us. நம்மிடத்திலிருந்து போகிறதான காரியங்களையும் நமக்கு உள்ளே வருகிறதான காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Those things which we cannot touch. நாம் தொடக்கூடாத காரியங்கள். Those things that God will not allow. தேவன் அனுமதிக்காத காரியங்கள். Those things which are of human consideration. மனிதனுடைய யோசனையின்படியான வருகிற காரியங்கள். Remember one thing. இவைகளை எல்லாம் God will allow and bless. தேவன் அதை அனுமதித்து ஆசீர்வதிப்பார். Only those things which are of his own heart's desire. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை மாத்திரமே அனுமதிப்பார். That's one thing we need to know. இந்த ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். That which is of the dust and the earth he is not going to accept. புழுதியான காரியங்கள் பூமிக்குரிய காரியங்களை அவர் அனுமதிக்கவே மாட்டார். Yes. Yes. So it's not a matter of moral sinfulness. ஆகவே அந்த தார்மீக ரீதியான பாவம் மாத்திரமல்ல. It's not a matter of many things that happen which are not according to God's word in our family life, social life and things like that. குடும்ப வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் படியாக இல்லாத காரியங்கள் என்பது மாத்திரமல்ல. But things which are of the self. ஆனால் சுயமான காரியங்களும் கூட. Earth touch. அந்த பூமிக்குரிய தொடுதல். The things which have never realized earlier in our lives, the Lord is bringing those realizations by the Holy Spirit in this present workings of God. இப்பொழுது தேவன் செய்கிற கிரியையிலே நாம் இதற்கு முன்பாக உணர்ந்திராத காரியங்களை ஆவியானவர் மூலமாக நம்மை உணரச் செய்கிறார். So I would like to say this once again and move on. ஆகவே இதை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து தியானிக்கலாம். You know, may God really grip our hearts with this truth. இந்த சத்தியத்தினால் தேவன் நம் இருதயத்தை பிடிக்கட்டும். That we do not allow iniquity in holy things. ஆகவே நாம் பரிசுத்த தலத்திலே அக்கிரமத்தை அனுமதிக்க கூடாது. Yes. Oh, may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். That we would not bring in any human earthly consideration into the realm of the spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே மனிதனுடைய யோசனையோ பூமிக்குரிய காரியங்களையோ நாம் கொண்டு வரக்கூடாது. And most of the time these things do not look like dark black in color. ஆகவே அநேக வேளைகளிலே இவைகள் எல்லாம் மிக இருண்ட காரியமாக கருப்பாக தெரியாது. But these are the ones that really hinder our ascendancy, our progress and our heavenly possession. ஆகவே இவைகள் தான் நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும் நம்முடைய உன்னத நிலைப்பாட்டையும் தடை செய்கிறதாக இருக்கிறது. You know, so we see the matter of ascendancy. ஆகவே முன்னேறுகிற காரியம் என்பது, you know, is something very very practical in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு நடைமுறையான காரியமாகும். You know, I want to underline that again. இதை மறுபடியும் நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். Maintaining our heavenly position. நம்முடைய உன்னத நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வது என்பது, you know, progressing on in the Lord. தேவனுக்குள்ளாக வளர்வது என்பது, our spiritual progression and ascendancy. நம்முடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் நம்முடைய மேலே எழும்புதல். This is very practical in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இது மிகவும் நடைமுறையான ஒரு காரியமாகும். You know, and therefore, ஆகவே,
My brothers and sisters, என் தேவ ஜனங்களே, I want to encourage you to persevere in your life and mine. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விடாமுயற்சியோடு கூட இருக்க விரும்புகிறேன். I want to encourage you to persevere therefore. ஆகவே உங்களை நான் விடாமுயற்சியோடு கூட இருக்க சொல்லுகிறேன். Because this ascendancy, ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய முன்னேற்றம், this restoration, இந்த மறுபடியும் நிலைப்படுதல், this fullness, இந்த பரிபூரணம், this heavenly possession, இந்த ஆவிக்குரிய நிலைப்பாடு, it's very very practical in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நடைமுறையான ஒரு காரியம். You know, because we hear a strong word like this, இப்படியாக ஒரு கடினமான வார்த்தையின் கேட்பதன் நிமித்தம், you know, we can come under a kind of negative attitude. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான மனப்பான்மைக்கு வரலாம். Yes. And therefore I would like to encourage you again today morning. ஆகவே இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். This is something very practical. இது ஒரு நடைமுறையான காரியம். And I want to encourage us that we need to persevere. ஆகவே that we come to that place of ascendancy in our life. நம்முடைய வாழ்விலே நாம் அந்த முன்னேற்றத்திலே தொடர்ந்து காணப்படும்படியாக விடாமுயற்சியோடு கூட இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன். Yes, now I want to share us, you know, an incident we see in the book of Numbers. என்னாகம புத்தகத்தில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It's a scripture portion which all of us know. நாம் அறிந்த வேத பகுதிதான். And with this incident I want to bring a particular thought and help us to see things in that light. அப்படியாக இந்த நிகழ்வில் இருந்து ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு அதிலிருந்து இருக்கிறதான சொல்ல விரும்புகிறேன். இருபத்தி மூணாம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, you know, we see here King Balak, you know, warning, you know, Balaam to curse God's people. இங்கு பார்க்கிறோம் பாலாக் ராஜாவானவன் பிலேயாமை தேவ ஜனங்களை சபிக்க விரும்பினான். பாலாக் ராஜாவானவன் பிலேயாம் தீர்க்கதரிசியை தேவ ஜனங்களை சபிக்க சொன்னான். தேவன் சபிக்காதவனே, how shall I defy whom the Lord hath not defied? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? Yes. For from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone and shall not be reckoned among nations. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். Who can count the dust of Jacob and the number of the fourth part of Israel? Let me die the death of the righteous and let my last end be like his. Yeah. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மறிப்பது போல் நான் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். Yes. And Balak said unto Balaam, what hast thou done unto me? I looked to thee to curse mine enemies, and behold, thou hast blessed them altogether. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? நான் சத்துருக்களை சபிக்கும்படி என் சத்துருக்களை சபிக்கும்படி உன்னை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். Yes. And then, and he answered and said, must I not take heed to speak what that which the Lord hath put in my mouth? அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளியதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். Yes, now there are many things here, but I'll turn to verse 19. 19வது வசனத்திற்கு செல்வோம். God is not a man that he should lie, neither the son of man that he should repent. Hath he said and shall he not do it? Or hath he spoken and shall not make it good? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ?
Behold, I have received commandment to bless, and he has blessed, and I cannot reverse it. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. He hath not beheld iniquity in Jacob, rather hath he seen perverseness in Israel. The Lord is God, the Lord his God is with him, and the shout of a king is among them. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. God brought them out of Egypt. He has, as it were, the strength of an unicorn. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. Surely there is no enchantment against Jacob, neither is there any divination against Israel. According to this time, it shall be said of Jacob and Israel, what God hath wrought. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். Behold, the people shall rise up as a great lion and lift up himself as a young lion. He shall not lie down until he eats of the prey and drink the blood of the slain. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுநர்களின் ரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். Yes, and it goes on, but I will not read the rest of it. மற்ற காரியங்களை நாம் வாசிக்க தேவையில்லை. Now here we read something very, very important for us as well. இந்த நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். You know, Balaam was told to curse, but he saw Israel in the light of God's purpose. பிலேயாம் சபிக்க அழைக்கப்பட்டான், ஆனால் தேவ ஜனங்களை தேவனுடைய நோக்கத்தின் வெளிச்சத்தில் அவனால் காண முடிந்தது. Yes. The Lord made Balaam to say, பிலேயாமே தேவன் சொல்ல செய்தார். God made Balaam to say, பிலேயாமே தேவன் சொல்ல வைத்தார். Yes. He made Balaam to say what God thinks of his people. தன்னுடைய ஜனங்களை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறாரோ, thinks of his people. தன்னுடைய ஜனங்களை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறாரோ அதை பேசும்படியாக பிலேயாம் பணித்தார். His own attitude towards his people. தன்னுடைய ஜனங்களுக்கு நேராக அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேச வைத்தார். Because they were centered in God's purpose. அவர்கள் தேவனுடைய நோக்கத்தின் நடு மையமாக இருக்கிறார்கள். அவருடைய குமாரனுடைய மையமாக இருக்கிறார்கள். அதுவே அவருடைய நிலைப்பாடாகும். Hallelujah. May God help us to understand. இதை புரிந்து கொள்ள உதவி செய்யட்டும் தேவன். That was their position. அதுவே அவர்களுடைய நிலைப்பாடு. And our position in Christ. நம்முடைய நிலைப்பாடு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மீட்பின் கிருபையினால், அவருடைய மீட்பின் கிருபையினால், yes, our position in Christ through the redeeming grace, you know, is complete. அது ஒரு பரிபூர்ணமான ஒன்று. One sentence, my brother may be able to translate that. Our position in Christ through the redeeming grace is complete. அவருடைய மீட்பின் கிருபையினால் உண்டாயிருக்கிற நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய நிலைப்பாடு ஒரு முழுமையான ஒரு காரியம். அமர ஸ்திதி பரிபூர்ண ஹே. ஒரு பரிபூர்ணமான காரியம். அனுகிரக से प्रभु ने हमें छुड़ाया है and हमारा वो जो position है it complete, it's complete. அவருடைய மீட்பின் கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறதான கிறிஸ்துவிற்குள்ளான நம்முடைய நிலைப்பாடு ஒரு முழுமையான ஒரு காரியம். இதைத்தான் பிலேயாம் இஸ்ரவேலை குறித்து பார்க்க செய்தார். இஸ்ரவேல் தன்னுடைய நோக்கத்தில் எப்படி இருக்கிறான் என்பதை காண்பித்துக் கொடுத்தார்.
தன்னுடைய குமாரனிலே அவர்கள் மையமாக இருக்கிறார்கள் என்று காண்பித்துக் கொடுத்தார். Though at that point of time Israel was in so, அந்த நேரத்திலே in God's mind and purpose Israel was as he spoke. அந்த நேரத்திலே இஸ்ரவேலர்கள் அப்படி காணப்படாமல் இருந்தாலும் பிலேயாம் பேசினவைகளே தேவனுடைய சித்தமாக அவருடைய சிந்தையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். So Balaam had no other way but to speak as God saw his people centered in God's purpose. ஆகவே தேவ ஜனங்களை தேவனுடைய தீர்மானத்தில் எப்படி மையமாக வைத்திருக்கிறாரோ அதைத் தவிர வேறு ஒன்றையும் பிலேயாம் பேச முடியவில்லை, தேவன் பேச விடவில்லை. Yes, now as I said, I want to encourage you and me to persevere, you know, in this great call in Christ Jesus. ஆகவே இந்த பரம அழைப்பினுடைய காரியங்களிலே விடாமுயற்சியோடு கூட செல்ல வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And our eyes may be open to see our calling. நம்மளுடைய அழைப்பை பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். You know, so God saw Israel according to his purpose and he said to Balaam, you speak what I'm telling you. ஆகவே தேவ ஜனங்களை தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படியாக பார்த்தபடியினால் அதே காரியத்தை பிலேயாம் சொல்ல தேவன் பணித்தார். Remember, we are complete in Christ Jesus. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முழுமையானவர்கள். Sang that song today. இன்று நாம் பாடின பாடலை பார்த்தோம். We are complete. நாம் முழுமையானவர்கள். Complete. அவருக்குள்ளாக நிறைவாய் இருக்கிறோம். Complete in him. அவருக்குள்ளாக நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். We need to know this. இதை நாம் அறிய வேண்டும். In the redeeming grace of God. தேவனுடைய மீட்பின் கிருபையிலே. We are complete. அவர் நாம் முழுமையாய் இருக்கிறோம். Perfect. நாம் பரிசுத்தமுள்ளவர்கள். Yes. And remember one thing. ஒரு காரியம் உணர்ந்து கொள்ளுங்கள். That there is nothing never that can be added to that which Christ has done. தேவன் என்ன, கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறாரோ அதற்கு மேலாக எதையும் கூட்டக்கூடாது. There is nothing that had to be added to what Christ has done to make it perfect. அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதோடு கூட ஒன்று கூட்ட முடியாது. Yes. Amen. 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 It's complete. அது முடிவான ஒன்று. Sacrifice was complete. அந்த பலியானது அது முழுமையானது. Received through that sacrifice. ஆகவே அந்த பலியின் மூலமாக பார்க்கிறது எல்லாம் முழுமையானது. Amen. Now this is something we must understand. இந்த ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். This is what the Lord was showing Balaam. இதை தான் பிலேயாமுக்கு தேவன் காண்பித்து கொடுத்தார். How Israel is in God's divine economy and purpose. தேவனுடைய தெய்வீக திட்டத்திலும் தேவனுடைய நோக்கத்திலும் இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று காண்பித்து கொடுத்தார். You know, in other words to say, that is our position. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று சொல்லலாம். This is our calling. இதுவே நம்முடைய அழைப்பு. This is our high calling. இதுவே நம்முடைய பரம அழைப்பு. We are called and saved according to the purpose. This is it. நாம் அவருடைய தீர்மானத்தின்படி இரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Now let's just hear further what God has to say to us. மேலும் தேவன் சொல்லுகிறதற்கு செவி கொடுப்போம். You know, when we look to the Corinthians. நாம் கொரிந்திய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது. Let's turn to the New Testament. புதிய ஏற்பாட்டுக்கு செல்வோம். Let's come to the book of Corinthians. நிருபம். Yes. When we turn to 1 Corinthians, ஒன்று குழந்தைகளின் நிருபம் and chapter 1. ஒன்றாம் அதிகாரம். Yes. You know, when we look at Corinthians, குழந்தைய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது we always look at the Corinthians as a poor specimens of New Testament believers. இந்த எப்பொழுதுமே குழந்தைய விசுவாசிகளை புதிய ஏற்பாட்டின் ஒரு பாவமுள்ள ஜீவராசிகளாகவே நாம் பார்க்கிறோம். In one sense, it may be true. ஒரு விதத்திலே இது சரியாக இருக்கலாம். You know, we see them as poor specimens of New Testament believers. அவர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளினுடைய பாவமான ஜீவராசிகளை போல நமக்கு தெரிகிறது. You know, with all that was going on in the church there. அந்த சபையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்ததனால். Yes. With all that unhappy things happening there in the church, அங்கு சபையிலே சந்தோஷமில்லாத காரியங்கள் நடந்ததால், in the families, அவர்கள் குடும்பத்திலே, in the social life, அவருடைய சமூக வாழ்க்கையிலே, morally, அவருடைய நீதி நெறியிலே, you know, so many things were happening. அங்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. So unholy, அங்கு அவபவித்திரமான காரியங்கள் அவர்கள் மத்தியிலே நடந்தது. You know,
that the apostle began to write to them in these words. ஆகவே அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை எழுதினான். இதுதான் சுவாரஸ்யம். You know, he got all the report of what is happening in Corinth. கொரிந்தியர்லே நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்தும் அவர் அறிந்திருந்தபடியால், you know, and then he wrote this letter to the church in Corinth. அதற்கப்புறமாக இந்த கொரிந்திய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். But look at the way he begins this letter. ஆனால் இந்த நிருபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். I will turn to verse 2. இரண்டாம் வசனம். Unto the church of God which is at Corinth, to them that are sanctified in Christ Jesus, called to be saints, with all that in every place call upon the name of the Lord Jesus, upon the name of Jesus Christ our Lord, both theirs and ours. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறது. அங்கு எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருந்தன. அநேகர் விபச்சாரத்தில் இருந்தார்கள். You know, their social life was not okay. அவருடைய சமூக வாழ்க்கை நன்றாக இல்லை. Problems, குடும்ப பிரச்சனை. So many things happening in the church and divisions. அங்கு பிரிவினைகள் காணப்பட்டது. சபையிலே அநேக காரியங்கள் நடந்தது. He says to them, are you spiritual? Are you not carnal? நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா என்றும் கேட்கிறார். And yet when he began, இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கும் பொழுது, this is something the Lord really spoke to my heart. இந்த ஒரு காரியத்தை தேவன் இருதயத்தில் பார்த்தார். Look at the way he says, You know, the church in the church of God which is in Corinth, கொரிந்தியில் இருக்கிற தேவ சபைக்கு எழுதுகிறார். To them that are sanctified in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், to be saints, பரிசுத்த வாகனங்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். You know, it's interesting that இங்கு ஒரு சுவாரஸ்யம். In the original, மூல பாஷையிலே, those words to be is not there. பரிசுத்த வாகனங்கள் ஆகும்படி என்கிற வார்த்தை இல்லை. The word to be is not there in the original. பரிசுத்தவான்களாகும்படி, to be, பரிசுத்தவான்களாகும்படி என்கிற வார்த்தை மூல பாஷையிலே இல்லை. ஹிந்தி மே படி ஹோனே கே லியே, பவித்ர ஹோனே கே லியே, to be saints, that word to be is not there in the original. அந்த மூல பாஷையிலே அந்த பரிசுத்தவான்களாகும்படி என்கிற வார்த்தை இல்லை. மூல பாஷாமே, மூல பாஷா மே ஏ சப்த நீ ஹே. ஆ நீ கரெக்ட். The word to be is not there in the original text. அங்க மூல பாஷையிலே பரிசுத்தவான்களாகும்படி என்கிற வார்த்தை இல்லை. Now I would like to read from a translation which will also help us to see it rightly. இன்னொரு மொழியாக்கம் இதை புரிந்து கொள்ள. And that is called the Young's Literal Translation. Young's Literal லிட்டரல் மொழியாக்கம். Yes. You know, I would like to read that. இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். To the assembly of God that is in Corinth, to those sanctified in Christ Jesus, called saints. கொரிந்தியிலே லிட்டரல் ட்ரான்ஸ்லேஷன், கொரிந்தியிலே கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ளாக, called saints, not called to be saints. கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள் என்று மாத்திரமே எழுதியிருக்கிறது. பரிசுத்தவான்களாகும்படி என்ற அல்ல. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்களே ஒழிய பரிசுத்தவான்களாகும்படி அவர்களை பரிசுத்தவான்கள். ஆகவே மூல பாஷை என்ன சொல்கிறது? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிசுத்தமாக்கப்பட்ட because of their possession in Christ Jesus. ஏனென்று அழைக்கப்பட்டார்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் இருக்கிற நிலைப்பாட்டின் நிமித்தமாக. So far as our possession in Christ is concerned, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையிலே, we shall never be sanctified more than what we are sanctified. நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு மேலாக நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. That is our possession. அதுவே அவருடைய நிலை, நம்முடைய நிலைப்பாடு. May God help us to understand this. இதை புரிந்துகொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். We cannot be more sanctified than what we are sanctified in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக
எவ்வளவு பரிசுத்தமாக பற்றிருக்கிறோமோ அதற்கு மேலாக அல்ல. Position in Christ Jesus. அதுவே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வைத்திருக்கிற நிலைப்பாடு கொண்டிருக்கிற நிலைப்பாடு. Called saints. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். All that was happening, sin, moral sin, அங்கு divisions, carnality, அங்கு you know, living in carnal life and you know, family problems, with all those problems, Paul is calling them called saints. அங்கு அநேகமாக நீதிநெறிகளுடைய பாவங்கள், விபச்சார பாவங்கள், மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நடந்தாலும் கூட பவுலானவர் அவர்களை பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள் என்று அழைத்தார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அழைத்தார். That is our position. இதுவே நம்முடைய நிலைப்பாடு. And no one is going to say that we don't need to be sanctified in our lives further. மேலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று யாரும் சொல்ல Nobody is going to say I need to overcome anymore. நான் இனிமேல் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல மாட்டார். No one is going to say that. யாரும் அதை சொல்ல We need to understand. இதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். That is our position in Christ Jesus. இதுவே நம்மளுடைய கிறிஸ்துவிற்குள்ளாக நம்முடைய நிலைப்பாடாகும். All the saints. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். As we saw Israel in God's divine economy, இப்பொழுது இஸ்ரவேலர்களை தேவனுடைய திட்டத்தின் வெளிச்சத்தில் பார்க்கிறோம். He doesn't see iniquity in Israel at all. அங்கு இஸ்ரவேலிலே அக்கிரமத்தை தேவன் பார்க்கவே இல்லையே. Look at what it says. Once again, turn with me to the book of Numbers. மறுபடியும் எண்ணாகமம். You know, let's see that verse again. அந்த வசனங்களை மறுபடியும் பார்க்கலாம். You know, we see in verse 21. 21 வசனம். He has not beheld iniquity in Jacob. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காணவில்லை. Neither had he seen perverseness in Israel. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. Amen. Amen. Now that was in God's divine economy. அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருந்தது. In God's divine purpose. தேவனுடைய தெய்வீக தீர்மானத்தில் இருந்தது. Israel ascended in God's purpose in God's son. இஸ்ரவேலர்கள் அந்த குமாரனுடைய Yes. மையமாயிருந்தார்கள். His God is with him. அவர்களுக்கு தெரியும் தேவன் அவளோடு கூட இருந்தார். And the shout of a king is among them. அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Yes. The shout of the king is among them. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Yes. And then we read in verse 23. 23rd வசனம். Surely there is no enchantment against Jacob. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம். Neither is there any divination against Israel. According to his name it shall be said Jacob and Israel. யாக்கோபுக்கு விரோதமான hath God wrought. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். Yes, hallelujah. Hallelujah. So I would like to say here one thing. ஆகவே இங்கு ஒரு காரியம் சொல்கிறேன். You know, and we need to understand this clearly. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். This is our heavenly position. இதுவே நம்முடைய உன்னத நிலைப்பாடாகும். Amen. This is our calling. இதுவே நம்முடைய அழைப்பாகும். This is what Paul says. Walk worthy of your calling. ஆகவே தான் பவுல் சொல்கிறார் உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரமாகும் பாத்திரமாக நடங்கள். I want to encourage us to persevere in this call and move on. ஆகவே இந்த அழைப்பிலே நீங்கள் விடாமுயற்சியோடு கூட தொடர்ந்து முன்னேற நான் உற்சாகப்படுத்துகிறேன். Yes. We have now to walk according to our calling. இப்பொழுது நாம் நம்மளுடைய அழைப்பின் படியாக நடக்க வேண்டும். The battle is on therefore. ஆகவே போராட்டம் தொடர்ந்து காணப்படுகிறது. That we do not lose that heavenly position, that life that is centered in his son. அந்த உன்னத நிலைப்பாட்டான தன்னுடைய குமாரனிலே தேவன் எதை மையப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை இழந்து போகாதபடி நாம் போராட வேண்டும். Now why the Lord is turning again to Zion? ஏன் மறுபடியும்மாக சியோனுக்கு தேவன் வருகிறார்? Why the Lord says that he will restore her? ஏன் அவளை மறுபடியும் நிலைப்படுத்துவார் என்று தேவன் சொல்கிறார்? It's because of God's purpose. ஏனென்றால் தேவனுடைய தீர்மானத்தின்படி. His original plan for Zion. அந்த சியோனுக்கு அவர் என்ன ஆதியாக நிர்ணயித்திருந்தாரோ? His original plan for his church. தன்னுடைய சபைக்கு ஆதியிலே எதை தீர்மானித்திருந்தாரோ? What church is in the Son, the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக சபை எப்படி இருக்கிறதோ அதன் நிமித்தமாக ஆகவே போராட்டம் the enemy is out ஆகவே எதிரி வெளி வந்து விட்டான் oust us from our
heavenly position. நம்மளுடைய உன்னத நிலைப்பாட்டிலிருந்து நாம் நம்மை தள்ளும்படியாக அவன் காத்திருக்கிறான். And to make that calling unreal in our lives. நம்முடைய வாழ்விலே இந்த அழைப்பை உண்மை இல்லாதபடி செய்ய முயற்சிக்கிறான். Yes, ayadarth, correct. Make this calling unreal. இந்த அழைப்பை யதார்த்தம் இல்லாமல் ஆக்குவதே அவனுடைய நோக்கம். No, to make this calling unreal, the enemy battles. இதற்காகவே இந்த எதிரியானவன் தொடர்ந்து போராடுகிறான். नहीं नहीं ब्रदर तो ये बुलाहट को अनरियल करने के लिए युद्ध करते हैं இந்த அழைப்பை உண்மை இல்லாமல் போகும்படி செய்யும்படியாக அவன் தொடர்ந்து போராடுகிறான் Yes, that is the battle. அதுதான் போராட்டம். And you know how true it is. இது எவ்வளவு உண்மை என்று உங்களுக்கு தெரியும். How enemy has succeeded in many of our lives, many of my young brothers and sisters. To make this great call of God unreal. ஆகவே இதை எதிரியானவன் எவ்வளவு வெற்றிகரமாக செய்கிறான் என்னுடைய வாலிப பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள் எதிரியானவன் இந்த அழைப்பை உண்மை இல்லாத போகும்படி செய்ய முயற்சிக்கிறான் Yes, unreal, not possible. இது முடியவே முடியாது சாத்தியமில்லை Remember, that is your position. உணர்ந்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுடைய நிலைப்பாடு That is your position. அதுவே உங்களுடைய நிலைப்பாடு. You are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yes, that is your position. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. Oh may God help us to understand. இதை புரிந்துகொள்ள தேவன் உதவி செய்யட்டும். So we have to walk now. ஆகவே இப்பொழுது நாம் நடக்க வேண்டும். According to our calling. நம்மளுடைய அழைப்பின்படியாக. Our position. நம்மளுடைய நிலைப்பாட்டின்படியாக. And that's where the battle is. அங்குதான் இப்பொழுது போராட்டம் உண்டு. The battle is on. அந்த போராட்டம் ஆரம்பித்து விட்டது. The enemy is out and out. எதிரியானவன் மிக வெளிப்படையாக வருகிறான். Us from our position. நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்மை தள்ளிவிடும்படியாக வருகிறான். To put us out of our position. நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து தள்ளிவிடும்படியாக. And to make this call unreal in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழைப்பை உண்மை இல்லாது போகும்படி செய்யும்படியாக. To make this call unreal in our lives. நம்முடைய வாழ்விலே இந்த அழைப்பை பொய்யாக்கும்படியாக how many of God's people எவ்வளவு தேவனுடைய ஜனங்கள் heard this word appreciated this word இந்த வார்த்தையை கேட்டு பாராட்டிய தேவ ஜனங்கள் and said we have never heard this இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கவே இல்லை this is God's word this is the truth இதுதான் சத்தியம் இதுதான் தேவ வார்த்தை என்று சொன்னவர்கள் when they began to face situations and trials அவர்கள் சோதனையையும் சூழ்நிலையையும் சந்தித்த பொழுது the enemy began to tell them this is unreal இது பொய் என்று அந்த எதிரியானவன் சொல்ல ஆரம்பித்தான் yes I want to tell you today ஆகவே உன்னை நான் சொல்ல விரும்புகிறேன் I want to encourage you to persevere to maintain our position in Christ ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் விடாமுயற்சியோடு கூட தொடர வேண்டும் that is where இங்குதான் the mighty power of the holy spirit is needed in our lives பரிசுத்த ஆவியானவருடைய அதீத வல்லமை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது Please listen carefully கவனமாய் கேளுங்கள் Today many want the holy spirit's power இன்று अनेகர் ஆவிக்குரிய வல்லமையை பெற விரும்புகிறார்கள் to have their gifts manifested தங்களுடைய வரங்களை வெளியாக காண்பிப்பதற்காக to glorify themselves தங்களை தாங்களே மகிமைப்படுத்துவதற்காக to show how great they are அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்கள் என்று காண்பிப்பதற்கு their ministry அவருடைய ஊழியம் எவ்வளவு பெரியது என்று காண்பிப்பதற்கு they say to show how great our god is அவர்கள் எங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று காண்பிக்கிறார் என்று சொல்ல விரும்பினாலும் but in reality ஆனால் உண்மையிலே they manifest that they are greater அவர்களே பெரியவர்கள் என்று காண்பிக்க விரும்புகிறார்கள் their ministry அவர்களுடைய ஊழியம் and they, you know everything like that அவருடைய வரங்கள் இவைகள் எல்லாம் but listen very carefully to what god has to say to us ஆகவே தேவன் சொல்லுகிறதை கேளுங்கள் this is just where the mighty power of the holy spirit is needed இந்த இடத்தில் தான் ஆவியானவருடைய அதீத வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது and we need to let the holy spirit come in இப்பொழுது ஆவியானவர் உள்ளே வர அனுமதிக்க வேண்டும் to educate us நம்மை கற்றுக் கொடுக்கும்படியாக to educate us நம்மை கற்றுக் கொடுக்கும்படியாக yes to educate us நம்மை கற்றுக் கொடுக்கும்படியாக
and to teach us. நமக்கு போதிக்கும்படியாக. Now that's something that nobody wants. இந்த ஒரு காரியத்தை யாரும் விரும்புகிறது இல்லை. They want the gifts of the spirit to be worn as an ornament. அவர்கள் அந்த ஆவிக்குரிய வரங்களை ஆபரணமாக அணிய விரும்புகிறார்கள். To show everybody. எல்லோருக்கும் காண்பிக்கும் விதமாக. But the Holy Spirit comes. ஆனால் ஆவியானவர் வந்து To teach us, to educate us. நம்மை போதித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். How to fight against this enemy. இந்த சத்துருவுக்கு எதிராக எப்படி போராட வேண்டும். Wants to bring us down from our position. நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்மை கீழே தள்ள விரும்புகிற அவனுக்கு எதிராக எப்படி போராட வேண்டும். To bring us out of our position. நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்மை தள்ள விரும்புகிறான். That is what the Holy Spirit wants to educate us. இதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். We need the great power of the Holy Spirit to discipline us. நம்மை ஒழுக்கப்படுத்துவதற்கு ஆவியானவருடைய அதீத வல்லமை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. Oh may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். That's where we need the Spirit of God. இங்குதான் நமக்கு ஆவியானவர் தேவை. The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவை. To educate us. நம்மை கற்றுக்கொள்ள To teach us. நமக்கு போதிக்க To discipline us. நம்மை ஒழுக்கப்படுத்த Yes. That is where we come into experience. இங்குதான் நாம் அனுபவங்களுக்கு வருகிறோம். The power of God working in us. இங்குதான் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்கிற அனுபவத்திற்கு வருகிறோம். You know we will begin to experience the mighty reactions of the Holy Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அதிக வல்லமையான எதிர்வினையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். Yes, we will experience the mighty reactions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அதிக வல்லமையான எதிர்வினையை நாம் அனுபவிக்கிறோம். The mercy and grace of God working in our lives. நம்முடைய வாழ்விலே தேவனுடைய கிருபை இரக்கம் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். I would like to also return us to the book of Galatians. மேலும் கலாத்தியர்களின் நிருபம் chapter 5 ஐந்தாம் அதிகாரம். You know this is precisely what Paul is writing here to the Galatians. இதை தான் பவுலானவர் மிக குறிப்பாக கலாத்தியருக்கு எழுதுகிறார். chapter 5 ஐந்தாம் அதிகாரம். Yes. And we would read from verse 16 and 17. 16 17 வசனங்கள். This I say then, walk in the spirit and you shall not fulfill the lust of the flesh. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். For the flesh lusteth against the spirit and the spirit against the flesh and these are contrary the one to the other so that ye cannot do the things that ye would மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது yes you know this is a mighty reaction ஆகவே ஒரு வல்லமையான எதிர்வினை Hallelujah. There's a mighty reaction of the Holy Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான எதிர்வினை. We often overlook that. இதை நாம் கண்டுகொள்வதில்லை அநேக நேரங்களில். I would like to read from the NLT translation. NLT மொழியாக்கத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Yes, verse 17. 17 I read only that for want of time. அதை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். Verse 17. 17 வசனம். Translation. The sinful nature wants to do evil. Which is just the opposite of what the Spirit wants. And the Spirit gives us desires that are the opposite of that sinful nature desires. The two forces are constantly fighting each other. So you are not free to carry out your good intentions. So we see the mighty reaction of the spirit within us. ஆகவே நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான எதிர்வினையை நாம் பார்க்கிறோம். Yes, mighty reactions of the Holy Spirit. வல்லமையான ஆவியானவருடைய எதிர்வினை. I would like to read also from New Century Version. New Century மொழியாக்கம். Yes. Our sinful selves want what is against the spirit. நம்முடைய பாவமுள்ள சுயம் ஆவியானவருக்கு எதிர்க்கும். And the spirit wants what is against our sinful selves. The two are against each other, so you cannot do
what you please. ஆகவே நீங்கள் விரும்புகிற காரியங்களை செய்யாதபடி. There's a great battle. ஆகவே இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். As we heard, mighty reactions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் எதிர்வினை. The Holy Spirit comes to educate us. ஆகவே ஆவியானவர் நம்மை கற்றுக்கொள்ள வருகிறார். As I said, brothers and sisters, we must be open to learn through the Holy Spirit. ஆகவே ஆவியானவருக்கு இருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் திறந்திருக்க வேண்டும். He comes in. அவர் வருகிறார். To educate us. நம்மை கற்றுக் கொடுப்பதற்கு. To teach us. நமக்கு போதிக்க. To make us learn. நம்மை கற்றுக் கொள்வதற்கு. To discipline us. நம்மை ஒழுக்கப்படுத்துவதற்கு. To discipline us. நம்மை ஒழுக்கப்படுத்துவதற்கு. Nobody wants that. இதை யாரும் விரும்புகிறதில்லை. Everybody wants their way. எல்லோருக்கும் தங்கள் வழிதான் முக்கியம். We ignore the work of the Spirit. நாம் ஆவியானுடைய கிரியையை கண்டுகொள்வதில்லை. We ignore the mighty reactions of the Holy Spirit within us. நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையின் எதிர்வினையை நாம் புரிகிறதில்லை. You know the Spirit is working through His mercy and grace. ஆவியானவர் தன்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கிரியை செய்கிறார். Yes. Like to read again the amplified version of the same verse and the vistaripu vedanam for the desires of the flesh are opposed to the Holy Spirit and the desires of the Spirit are opposed to the flesh the godless human nature for these are antagonistic to each other continually withstanding and in conflict with each other so that you are not free so that you are not free ஆகவே நீங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல prevented நீங்கள் you are not free நீங்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல you are prevented நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் doing what you desire to do நீங்கள் செய்ய விரும்புகிறதை செய்யாதபடிக்கு நீங்கள் so that I am not free ஆகவே நான் சுதந்திரமானவன் அல்ல so that I am prevented ஆகவே நான் from doing what I desire to do. என் விருப்பத்தை செய்வதற்கு நான் தடை செய்யப்பட்டவன். May God help us. We need to persevere. ஆகவே நாம் விடாமுயற்சியோடு கூட செல்ல வேண்டும். I want to encourage us. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Oh, we need to understand our position. நம்முடைய நிலைப்பாட்டை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். What is our position in Christ Jesus? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நிலைப்பாடு என்ன? How the Lord sees us in his eternal plan. தன்னுடைய நித்திய நோக்கத்திலே தேவன் glorious. சபையானது மகிமை உள்ளது. அந்த நித்திய நோக்கத்தை சபை மகிமை உள்ளது சபை வெற்றி கொண்டது the church without blemish சபையானது கரைதரை அற்றது hallelujah that is what the church is அதுதான் சபை in his divine economy தன்னுடைய தெய்வீக நோக்கத்திலே he has saved us and called us according to his purpose அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படியாக நம்மை இரட்சித்து அழைத்திருக்கிறார் centered in his eternal son தன்னுடைய குமாரனிலே நம்மை மையப்படுத்தி வைத்திருக்கிறார் complete in him அவருக்குள்ளாக பரிபூர்ணமாய் இருக்கிறோம் this is what our position is இதுவே நம்முடைய நிலைப்பாடாகும் yes oh may god help us ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் holy spirit begins a mighty reaction within us நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அதீத வல்லமையின் எதிர்வினையை செய்கிறார் yes so we see we come into experiences of that position in our lives ஆகவே அந்த நிலைப்பாட்டினுடைய அனுபவங்களை நம் வாழ்வில் நாம் சந்திக்கிறோம் yes the mighty reactions of the holy spirit within us நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் அதீத வல்லமையின் எதிர்வினையை நாம் சந்திக்கிறோம் so we see we pass on to the realm of experiences ஆகவே நாம் அந்த அனுபவங்களினுடைய காரியங்களுக்கு கடந்து செல்கிறோம் You know we come into experiences. நாம் அனுபவங்களுக்கு வருகிறோம். Through these battles. இந்த போராட்டங்களின் மூலமாக we experience the mercy and grace of God working in us. நமக்குள்ளாக தேவனுடைய கிருபை இரக்கம் கிரியை செய்கிறதை அனுபவிக்கிறோம். Yes. We begin to see those compromising positions that we could come in. நாம் வரக்கூடியதான சமரச நிலைக்கு சமரச நிலையை நாம் பார்க்க முடிகிறது we are able to see where we could easily make compromises எங்கே நாம் எளிதாக சமரசம் செய்ய முடியும் என்கிறதையும் நாம் காண முடிகிறது the holy spirit helps us to see இதை பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் and helps us to overcome them அதிலிருந்து நாம் வெற்றி கொள்ளவும் உதவி செய்கிறார் yes we are able to see those things that will rob us of our spiritual position and ascendance நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடு ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் எவைகள் கொள்ளைக்கு போகிறதோ அதை பார்க்க தேவன் உதவி செய்கிறதா
Yes, we are able to see. இதை நாம் பார்க்க முடியும். Look at the tremendous activity of the Holy Spirit in a believer's life. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே ஆவியானவருடைய பயங்கரமான கிரியையை பாருங்கள். Dear brothers and sisters, தேவ ஜனங்களே, while our hearts are really toward the Lord, நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்கும் பொழுது, remember the Spirit goes on. ஆவியானவர் முன்னேறுகிறார். And does his work. அந்த கிரியையை செய்கிறார். I would like to repeat that word. அதை மறுபடியும்மாக சொல்கிறேன். While our hearts are really toward the Lord, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, the Spirit goes on and does his work in us. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து முன்னேறி தன்னுடைய கிரியையை செய்கிறார். And brings us. நம்மை கொண்டு வருகிறார். Brings us. மேலும் கொண்டு வருகிறார். Upwardly. அந்த உயரமான இடங்களுக்கு. To that place. அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். Where we are already in Christ Jesus. நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். He works in us. நமக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறார். He does his work in us. நமக்குள்ளாக அவர் கிரியை செய்து and brings us. நம்மை கொண்டு வந்து upwardly. உயரமான இடங்கள். Into the ascendancy. அந்த உயரத்திலே கொண்டு வந்து to that realm where Christ is. எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த மண்டலத்திற்கு. Where we are in Christ Jesus. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கே இருக்கிறோமோ அங்கே கொண்டு வருகிறார். What we are redeemed to be. நாம் எதற்காக மீட்கப்பட்டோமோ அதற்கு அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். Into that realm. அந்த மண்டலத்திற்கு நாம் வருகிறோம். You know, one other verse to make it a little more clear is found in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே. Sorry, in the book of Hebrews. எபிரேயர் எழுதின நிருபம் தெளிவாக இதை நாம் பார்க்கலாம். Yes, Hebrews chapter 12. 12 அதிகாரம். Yes. Verse 22. 22. Chapter 12, verse 22. But ye are come unto Mount Zion, and unto the city of the living God, the heavenly Jerusalem, and an innumerable and to an innumerable innumerable company of angels, to the general assembly and the church of the firstborn, which are written in heaven. And to God the judge of all and to the spirits of just men made perfect. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் சியோனிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். நாம் சியோனில் இருக்கிறோம் நிலைப்பாட்டின் நிமித்தமாக. And we are yet on the way to Zion. இன்னும் நாம் அந்த சியோனுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். This is something the Holy Spirit has to open our eyes to see. இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு காண உதவி செய்கிறார். You know, so as God shown Balaam the people of God in those days. அந்த நாட்களிலே தேவ ஜனங்களை குறித்து பிலேயாமுக்கு எப்படி காண்பித்துக் கொண்டாரோ. Never allowed to express anything of his own but express how God saw God's elect. தேவன் தன்னால் தேர்ந்தெடுக்க கொள்ளப்பட்டவர்களை எப்படி பார்த்தாரோ அப்படியாகவே சொல்ல சொன்னார். அவனுடைய யோசனையின் படியாக அல்ல. The way he saw. அவன் எப்படி பார்த்தானோ. Balaam had to speak just that. தேவன் எப்படி பார்த்தாரோ அப்படியாகவே பேலம் பேச வேண்டும். There is no iniquity in Israel. இஸ்ரவேலில் எந்த ஒரு அக்கிரமும் இல்லை. There is no perverseness in Jacob. யாக்கோபில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. Hallelujah. Amen. That is God's thought about his people centered in his son in that purpose. ஆகவே தேவன் தன்னுடைய குமாரனிலே தன்னுடைய ஜனங்களை இப்படியாகவே தீர்மானப்படுத்தி இருக்கிறார். Now we have that battle in our lives. இப்பொழுது நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. Where Satan is always there to remove us and make that unreal in our lives. அங்குதான் சாத்தானானவன் இந்த நிலைப்பாட்டை பொய்யாக்கும்படியாக எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான். Oh may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்ய. The Holy Spirit is here to help us. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உதவி செய்ய நமக்கு இருக்கிறார். To educate us. நம்மை கற்றுக் கொடுப்பதற்கு. To discipline us. நமக்கு ஒழுக்கப்படுத்துவதற்கு. To help us to learn. நாம் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். This is a reality. இதுதான் உண்மை. This life is so real. இந்த வாழ்க்கை மிக உண்மையானது. This is the practical aspect of our salvation. இதுதான் நம்முடைய இரட்சிப்பினுடைய நடைமுறை காரியமாகும்.
and how much our eyes have to be opened. நம்முடைய கண்கள் எவ்வளவாக திறக்கப்பட வேண்டும். You know, that's why the scripture says, awake, O Israel. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சீயோனே எழும்பு. It is time for Israel to know her calling. இப்பொழுது சீயோன் தன்னுடைய அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. Yes. Awaken. எழும்பிய நிலை. To the reality. உண்மைக்கு. Her calling. அவளுடைய அழைப்பின் உண்மைக்கு எழும்ப வேண்டிய தருணம். God is awakening us. தேவன் அவளை எழுப்புகிறார். To the reality of our calling. நம்மளுடைய அழைப்பினுடைய உண்மை தன்மைக்கு எழுப்புகிறார். Oh, may God help us. தேவன் so, my brothers and sisters, ஆகவே என் தேவ ஜனங்களே, do not be discouraged. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். Do not be discouraged if the way seem to be difficult. அந்த வழியானது கடினமாக தெரிந்தால் சோர்வடைய வேண்டாம். Do not be discouraged. நீங்கள் சோர்வடைய வேண்டாம். I want to encourage you. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். To persevere. விடாமுயற்சியோடு. Yes. செல்லுங்கள். To persevere. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். What do you say for persevere? Persevere. What's the word for persevere? Huh? Nirantar, correct. So we see that I want to encourage to persevere in this call of God. ஆகவே இந்த தேவனுடைய அழைப்பிலே விடாமுயற்சியோடு கூட செல்ல நான் உற்சாகப்படுத்துகிறேன். Yes. Please. தயவு செய்து. The enemy is doing everything to just remove us from this. இந்த இடத்திலிருந்து நம்மை எடுப்பதற்கு எதிரியானவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். Unreal. இதை பொய்யாக்குவதற்கு. To push us out of that position and make it unreal. It is not possible. You cannot make it. This is not for you. And all that stuff he brings in. ஆகவே அந்த நிலைப்பாட்டிலிருந்து நம்மை கீழே தள்ள செய்து, இது சாத்தியமில்லை, இது உன்னால் கூடாது என்று சொல்லி நம்மை கீழே தள்ள அவன் முயற்சி செய்கிறான். Remember, when you are saved, you are saved to this. உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்றில், when Israel was brought out, they were brought out to this. இஸ்ரவேலர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் இதற்காகவே. Yes. Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So do not be discouraged. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். If the way seem to be difficult. அந்த வழி கடினமாக தெரிந்தால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். I want to say one thing. ஒரு காரியம் சொல்லுகிறேன். And may the Holy Spirit write it upon our hearts. ஆவியானவர் உங்கள் இதயத்திலே இதை எழுதட்டும். Though the way is difficult. இந்த வழி கடினமாக இருந்தாலும். Remember, it's a rising way. அது ஒரு எழும்புகிறதான பாதை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Yes, it is a way of ascendancy. அது மேலே போகிற ஒரு பாதை. It's a way that will take you higher. இந்த பாதை உங்களை மேலே எடுத்து செல்லும். Remember that. உணர்ந்து கொள்ளுங்கள். Don't be discouraged. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Because the way seems to be difficult. ஏனென்றால் பாதை கடினமாக இருப்பதினால். Don't be troubled because there are barrels. போராட்டம் இருப்பதினால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம். Remember, the Lord is there with us. உங்களோடு கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Remember, it's a rising way. அது மேலே எழும்புகிறதான பாதை. Look at what the Lord said in Isaiah 52. ஏசாயா 52 ல தேவன் என்ன சொல்கிறார்? Shake off the dust. புழுதியை உதறி விடு. Rise and sit up. எழும்பி உட்கார். Remember, it's a rising way. ஆகவே எழும்புகிறதான ஒரு பாதை. It's a way that will lift you up. அது உங்களை உயர்த்துகிறதான ஒரு பாதை. It's a way of ascendancy. இது மேலே செல்லுகிறதான ஒரு பாதை. In other words, இன்னொரு வாழ்க்கையிலே, you must overcome. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள வேண்டும். It's an overcoming way. இது ஜெயம் கொள்ளுகிறதான பாதை. Yes, don't forget. ஆகவே மறக்க வேண்டாம். Don't be discouraged. நீங்கள் சோர்வடைய வேண்டாம். If the way seem to be difficult. பாதை கடினமாக தெரிந்தால். If we face, when we face trials and when we face sufferings. சோதனைகளையும் battles. சோதனைகளையும் போராட்டத்தையும் பாடுகளையும் சந்திக்கும் பொழுது சோர்வடைய வேண்டாம். We must, you know, it's an overcoming way. இது ஒரு ஜெயம் கொள்கிறதான பாதை. Oh, remember that. ஆகவே இதை உணர்ந்து கொள்ளும். Overcome something.
you know, we have to overcome something in every step that we make. நாம் எடுக்கிறதான ஒவ்வொரு படியிலும் நாம் ஒன்றை ஜெயம் கொள்கிறோம். Please remember. இதை புரிந்து கொள்ளவும். We have to overcome something in every step that we make. நாம் எடுக்கிற ஒவ்வொரு படியிலும் ஒரு காரியத்தை நாம் ஜெயம் கொள்கிறோம். In every step. ஒவ்வொரு படியிலும். In every step there's a battle. ஒவ்வொரு படியிலும் போராட்டம். அது உண்மைதான். In every step there's a battle. ஒவ்வொரு படியிலும் போராட்டம் இருக்கிறது. In every step there are difficulties. ஒவ்வொரு படியிலும் போராட்டம். In every step there is something to overcome. ஒவ்வொரு படியிலும் ஜெயம் கொள்கிற ஒரு காரியம் இருக்கிறது. Hallelujah. Please understand. இதை புரிந்து கொள்ளுங்கள். And I would like to say here. ஆகவே நான் இன்று சொல்கிறேன். This call is so practical. இந்த அழைப்பு மிக நடைமுறையானது. You have to only take. நீங்கள் one step at a time. எப்பொழுதே ஒரே நேரத்தில் ஒரு படிதான் எடுக்க வேண்டும். Take only one step at a time. ஒரு நேரத்தில் ஒரு படி எடுங்கள். I know when I was young. நான் இளைஞனாக இருந்த பொழுது. I used to take two steps at a time and climb the stairs. ஒரே நேரத்திலே இரண்டு படியிலே தாவுவேன். You could do that. இதை நீங்கள் செய்யலாம். Human strength. மனிதனுடைய a lot of energy. மனிதனுடைய பலம் நமக்கு சக்தி உண்டு. But அதில் செய்யலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே we need to take one step at a time. ஆவிக்குரிய வழியிலே ஒரு நேரத்தில் ஒரு படி தான் எடுக்க வேண்டும். Let's not desire something in our natural strength. நம்மளுடைய பலத்தின் நிமித்தமாக எதையும் செய்யக்கூடாது. But we need to be consistent. ஆகவே நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். One step at a time. ஒரே நேரத்தில் ஒரு படிதான் எடுக்க வேண்டும். Overcoming as things come into our lives. நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வரும்பொழுது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். As enemy moves in with his battle. அந்த எதிரியானவன் நமக்குள்ளாக வரும்பொழுது we focus ourselves on the Lord. நாம் தேவன் மேல் கண்களை வைக்கிறோம். And we overcome that in our lives. அதை நாம் ஜெயம் கொள்கிறோம். One step at a time. ஒரே நேரத்தில் ஒரு படிதான். Yes. You know, if you lift up and see the last point of our climb nammudaiya payanathin kadaisi padiyai nam kannokki paarkum bodhu you know if you just look at that all the time eppozhudume adhey nam paarthu kondirundal we may be discouraged nam thondu poga saathiyam undu it's too far adhu miga uyaramanadhu miga kadinam can we ever make it nam mudiyuma yes discouragement may come namakku sorvu varakoodum but therefore I would like to say ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் though we see the summit there அங்கு நாம் we need to keep our eyes on the Lord and go step by step அந்த இடத்தில் நாம் வர வேண்டியது இருந்தாலும் தேவன் மேல் நாம் கண்களை வைத்து ஒரு படி கடந்து இன்னொரு படிக்கு செல்ல வேண்டும் you know as I shared before ஆகவே நான் சொன்னேன் one thing we need to make sure is ஒரு காரியத்தை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் we have to make sure my feet is on the way to Zion என்னுடைய கால்கள் சியோனின் பாதையில் இருக்கிறதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் it is better to be on the way அந்த வழியிலே இருக்க வேண்டும் அது முக்கியம் than be stagnant and remaining in discouragement and in bondage ஆகவே நாம் வழியிலே காணப்படுவது முக்கியம் to be moving rather than staying in stagnation and in bondage நாம் பின்தங்கி அடிமைத்தனத்திலே இருப்பதை காட்டிலும் நாம் சியோனின் பாதையிலே நடப்பது முக்கியம் அதுவே மேலானது instead of keeping remaining in stagnation நாம் பின்தங்கி இருப்பதை காட்டிலும் it's better to keep our feet on the way to Zion நாம் சியோனின் பாதையிலே நம்முடைய கால்களை வைத்து முன்னேறுவது உத்தமம் ஆகவே let's keep our feet on the way to Zion every day ஒவ்வொரு நாளும் நம்முடைய கால்களை சியோனின் பாதையிலே வைக்கக்கடவும் yes now that's one thing I have to make sure in my daily life என்னுடைய அனுதின வாழ்விலே இந்த ஒரு காரியத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும் well these are all high things but I tell you this is very practical I said right at the beginning ஆகவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இதெல்லாம் மிகப்பெரிய காரியம் என்று சொல்ல வேண்டாம் இது நடைமுறைதான் இது மிக மிக நடைமுறையான காரியம் so spiritual ascendancy becomes very practical I shared that right at the beginning ஆகவே ஆவிக்குரிய முன்னேற்றம் என்பது ஒரு நடைமுறையான காரியம் என்று நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் yes so may god help us ஆகவே நமக்கு தேவன் உதவி செய்யட்டும் take one step ஒரு நேரத்தில் ஒரு படி எடுங்கள் and move on in the lord கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லுங்கள் we are on the way to zion நம்முடைய கால்கள் சியோன் பாதையிலே இருக்க வேண்டும்
feet are on the way to Zion. சியோனுக்கு செல்லுகிற பாதையிலே நம் கால்கள் இருக்க வேண்டும். And take the next step. அதற்கப்புறமாக அடுத்த படி எடுங்கள். And don't forget, I want to say to all my young brothers and sisters. என்னுடைய இளைய தலைமுறைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். You know, when we hear the truth of God's word, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது, I know that initial days all these things can come into our lives. இந்த ஆரம்ப கால கட்டத்திலே இவைகள் எல்லாம் இப்படி வரக்கூடும். You know, we come into a strong feeling, I will make it. என்னால் சாத்தியம் என்று நான் நினைக்கலாம். You know, a strong natural zeal can come into us. அப்படியாக ஒரு சுபாவமான ஒரு பலம் நமக்கு வரலாம். I want to say that initial thing is always of a zeal of the natural man. எப்பொழுதுமே ஆரம்பத்தில் வருகிற பக்தி வைராக்கியம் மனிதனிலிருந்து கிளம்புகிற பக்தி வைராக்கியமாக இருக்கும். You know, that initial wind is of the zeal of man. அந்த ஆரம்ப காற்றானது அந்த மனிதனுடைய பக்தி வைராக்கியமாக இருக்கும். But then after that, ஆனால் அதற்கப்புறமாக, we see that it's not possible. அது சாத்தியம் இல்லை என்று நாம் அறிய முடியும். Then comes the help of the Holy Spirit. அப்பொழுதுதான் ஆவியானவர் உதவிக்கு வருகிறார். Then comes the Holy Spirit. அப்பொழுது ஆவியானவர் வருகிறார். The power of the Lord. தேவனுடைய வல்லமை. To help us to move on in this way. இந்த வழியிலே நடப்பதற்கு நமக்கு உதவி செய்ய வருகிறார். And I want to encourage all of us. ஆகவே நான் உற்சாகப்படுத்துகிறேன். I've seen that in my own life. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்திருக்கிறேன். You know, you begin to realize it cannot be in your strength. உங்களுடைய பலத்திலே இது முடியாது என்று நீங்கள் உணர்வீர்கள். We come to a place where we realize. இதை நாம் உணர்கிற இடத்திற்கு வருகிறோம். Lord, only you can help me to move this way. கர்த்தாவே, நீர் மாத்திரமே இந்த வழியிலே நகர்வதற்கு உதவி செய்ய முடியும். I cannot go any further unless you will make it happen. நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் முடியவே முடியாது என்று நிலைக்கு வருகிறோம். I can never go on, Lord, without you. கர்த்தாவே, on my side. கர்த்தாவே, நீர் என் பக்கத்தில் இல்லாவிட்டால் நான் செல்ல முடியாது என்கிற நிலைமைக்கு வருகிறோம். Yes. And when we read men of God, நாம் தேவ மனிதனுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, yes, you know, they proved this truth. இந்த சத்தியத்தை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினார்கள், நிரூபித்தார்கள். You know, some of them, அவர்களில் சிலர், when you read about their lives, அவர்களை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, they proved this truth. இந்த சத்தியத்தை நிரூபித்தார்கள். Yes. It was when they thought they can never make it. அவர்கள் நினைத்தார்கள். The way was hard. The trials were so difficult. அவருடைய பாடுகள் சோதனைகள் மிகவும் கடினம். அந்த வழி கடினம் என்று நினைத்த பொழுது, yes, but they made it. அவர்கள் அதை சாதித்தார்கள். They moved on regardless. அதை தவிர அவர்கள் மேலே எழும்பினார்கள், சென்றார்கள். We read in their in their books and in their life. இதை அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய புத்தகத்திலும் நாம் வாசிக்கலாம். They moved on independent of their own human enthusiasm. அவர்களுடைய அந்த மனிதனுடைய பலத்தில் இல்லாமல் அவர்கள் முன்னேறினார்கள். மனிதனுடைய பலம் இல்லாமல் முன்னேறினார்கள். And some of them say like this. சிலர் சொன்னார்கள் இப்படி. That they marvel. அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். How they got to the place where they are. அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை குறித்து அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். Yes. How did we ever come where we are now? இங்க இருக்கிற இடத்துக்கு நாம் எப்படி வந்தோம் என்று ஆச்சரியப்பட்டார்கள். That was their confession. அதுவே அவர்களுடைய அறிக்கை. You know, and that is the reality even in our lives, brothers and sisters. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுவே உண்மை என் தேவஜனங்களே. We wonder how we came to this very place where we are. நாம் இருக்கிற இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் என்று நாமே ஆச்சரியப்படுவோம். A realization. ஒரு உணர்த்துதல். You know that we have not done it. நாம் இதை செய்யவில்லை என்கிற உணர்வு. God has done it. ஆனால் தேவன் செய்து முடித்தார். Not because we were enthusiastic. எங்களுடைய உற்சாகத்தின்படியாக அல்ல. But it was God's mercy and grace working in us. ஆனால் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் கிரியை செய்தபடியினால். Yes. That strength of man began to wane away. அந்த மனிதனுடைய பலமானது அது குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. You know, now it is that strength of God working in us. இப்பொழுது தேவனுடைய பலம்
கிரியை செய்கிறது. ஆகையால் one thing I would like to say as I begin to close now. நான் நிறைவு செய்ய போகிறேன். Several things more to share, but the time has gone out. நேரம் போய்விட்டது. அநேகம் உண்டு. It's not our enthusiasm. ஆகவே இது நம்முடைய உற்சாகம் அல்ல. That will keep us going. அது நம்மை கொண்டு செல்லாது. Yes. But it's going to be the power of his resurrection. ஆனால் அது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையாக இருக்க போகிறது. It is going to be the power of God in our lives. தேவனுடைய வல்லமையாக நம்முடைய வாழ்வில் இருக்க போகிறது. It's going to be our dependency upon the Lord and his Holy Spirit. அவர் மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியின் மேலும் இருக்கிற சார்பு. I would like to say in closing. ஆகவே நான் Let's not be discouraged. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். When you see the way to be difficult. இந்த வழி கடினமாக தெரியும் பொழுது. Remember the way is a rising way. இந்த வழி உயர்வான ஒரு வழி எழும்புகிறது. The way means a way of overcoming. இந்த பாதையானது அது ஜெயம் கொள்கிற பாதை. It's a way that will take us to greater heights. இது மிக உயரமான சிகரங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும். It's a way that will take us to our destiny. இதுவே நம்முடைய இலக்கை அடைய செய்யும் வழியாகும். Every step. ஒவ்வொரு படியும் The Spirit comes as we sing that song. அந்த பாடலை பாடுகிறோமே ஆவியானவர் வருகிறார். He puts his strength in every step. ஒவ்வொரு படியிலும் தேவன் தன் He takes us on in our lives. ஆவியானவர் நமக்கு பலன் கொண்டு நம்மை எடுத்து செல்கிறார். This ascendancy is very practical. இந்த முன்னேற்றமானது உயர்வாக செல்கிறது நடைமுறை. Let not any one of us. ஆகவே நாம் யாரும் ஏமாந்து போக வேண்டாம். And remove us from our position. சாத்தான் ஏமாற்றி நம்மை நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து எடுத்து போட வேண்டாம். This is not possible. இது சாத்தியமில்லை என்று சொல்லி நம்மை எடுத்து போட வேண்டாம். This is unreal. This is unreal. இது சாத்தியமில்லை. இது முடியவே முடியாது என்று சொல்லி நம்மை ஏமாற்ற வேண்டாம். That Paul wrote to the Ephesians. எபேசியருக்கு போலானவர் எழுதுகிறார். Yes. இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். There is a work of God in our lives. நம்முடைய வாழ்விலே Independent of our strength and our abilities. நம்மளுடைய பலமோ நம்மளுடைய சாத்தியமோ அல்ல. But we must allow that power to work in us. ஆனால் அந்த கிரியை நமக்கு உலாக நடைபெற அனுமதிக்க வேண்டும். Work of God in us. அந்த வல்லமை கிரியை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். எபேசியர் 3 அதிகாரம் verse 20. We know the scripture. 20 வசனம். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் the power that worketh in us. Now many a time we can quote this as a dead verse. பல நேரங்களிலே இதை நாம் மேற்கோள் காட்டலாம் இந்த வசனத்தை, ஆனால் இது கிரியை செய்யாமல் இருக்கலாம். Yes. According to the power that worketh in us. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. That power that is able to work in us. அந்த வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். And that power is nothing else, the power of resurrection through the Holy Spirit. அது வேறு ஒன்றுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிற உயிர்த்தெழுதலின் வல்லமையாகும். That power is able to do what we cannot do. நாம் செய்ய முடியாததை அந்த வல்லமை செய்ய முடியும். And remember, we cannot do. உணர்ந்து கொள்ளுங்கள், நம்மால் முடியாது. He can do. அவர் மாத்திரமே முடியும். Come Spirit. ஆவியே வாரும். Put strength in every stride. ஒவ்வொரு போராட்டத்திலும் நீர் பலத்தை தாரும். Amen. Come Spirit. ஆவியானவரே வாரும். Put strength in every stride. ஒவ்வொரு போராட்டத்திலும் நீர் பலத்தை தாரும். I want to encourage all of us. ஆகவே நாம் உற்சாகப்படுத்துகிறேன் எல்லாரையும். We must let that power work in us. அந்த வல்லமை கிரியை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். And he will be able to do. அவரால் இது செய்ய முடியும். Exceeding abundantly. மிக அதிகமாக. Above all we ask or think. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாய் அவரால் செய்ய முடியும். Not in terms of making you rich. உங்களை பணக்காரனாக்குவதற்காக அல்ல. Making you a head not a tail. நீங்கள் தலையாக வாழ. Actually and materially. நீங்கள் இந்த பூமிக்குரிய விதமாக. That is how people use this verse. பூமிக்குரிய விதமாக வாழாமல் தலையாகவும் இருப்பீர்கள் என்பதற்காக அல்ல. அநேகர் இதை இப்படி உபயோகப்படுத்துகிறார்கள். Bringing us into his likeness. ஆனால் கிறிஸ்துவானவர் அவருடைய சாயலின்படி வருவதற்கு இதை சொல்லியிருக்கிறார். May God help all of us. நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யட்டும். That we may be available to the Spirit of God. ஆவியானவருக்கு நாம் தொடர்ந்து காணப்பட வேண்டும். And to the work of God in these days. இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் தேவனுடைய கிரியைக்கு காணப்பட வேண்டும். Let's not be discouraged. நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆகவே God is helping us to see the way clearly in these days. இந்த நேரத்தில் அவருடைய பாதையை தெளிவாக காணும்படியாக தேவன் உதவி செய்கிறார். Yes. Remember. உணர்ந்து கொள்ளுங்கள். We are saints. In the eyes of God. தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்.
The church is a finished product in the eyes of God. தேவனுடைய பார்வையிலே சபை என்பது முடிக்கப்பட்ட ஒரு பொருள். Hallelujah. The church cannot be holier than what she is. சபையானது பரிசுத்தமாக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக பரிசுத்தமாக்கப்பட முடியாது. Hallelujah. May God help us. இதை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யட்டும். It talks about the position. அது நிலைப்பாட்டை குறிக்கிறது. Yes, and God will bring us to that place. தேவன் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வருவார். Oh my God, help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Shall we all stand up in his presence? அவருடைய பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோம். Experience also the work of God in these days. இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்கலாக இருக்கட்டும். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, Lord Jesus. May God help us, brothers and sisters. My prayer is that God would register this word upon our hearts. The mighty reactions of the Holy Spirit within us is a great reality. The Holy Spirit comes to educate, train us, and discipline us. The mighty reactions of the Holy Spirit. This ascendancy, this maturity, this growing on into fullness is very practical. Hallelujah. For I see no iniquity in Jacob, no perverseness in Israel. The king is in the midst of her. Thank you, Jesus. That was their possession in God's divine purpose. Hallelujah. Called saints. Thank you, Lord Jesus. We are called to walk worthy of that possession. Hallelujah, Lord Jesus. May God, the Holy Spirit, open our eyes of understanding. How often the enemy has deceived us, saying, and made this call unreal to us. You cannot. You will not make it. Hallelujah. May the Lord help us. Thank you, Jesus. Do not be discouraged when the way seems to be difficult. It's a rising way. It's a way of ascendancy. It's a way of maturity. It's a way to the throne. Let not the enemy deceive you and me. Hallelujah. According to the mighty power. Thank you, Lord Jesus. That worketh in us. Mighty power that worketh. Will you allow? That's the question. Will we allow the Spirit? Come, Spirit. Put strength in every stride, in every step. Thank you. Oh my God, help all of us. Pray that God would enlighten you. Hallelujah. Every man of God who walked this way, they realized, how could they come to the place where they were? Finally,
they realize it's God. They had no strength. They had no energy. They had no steam of their own enthusiasm. But it was the Holy Spirit that brought them to that place. Hallelujah. May God help us. Heavenly Father, we thank you for giving us this time, helping us to hear your voice. Once again, oh God, you help us to hear your voice in these difficult and hard times, in these times of many fears, in these times of many, many difficult, hard situations around us. Oh God, while all kinds of human considerations are brought into the realm of your workings, whether it is the realm of God's work, or in the realm of our own lives, or worship, or any other thing, oh God, help us to shake off every dust, oh God. Help us, oh God, that we may be in that place where your need may be met, oh God. Oh God, help us. There is no reason for our existence if that need is not met even as a body of believers. It's not a matter of continuance as an organization. For that is not for God, that's for man. But you want us to be a living organism, reflecting the very life of the Son upon this earth as local churches. Lord, help us therefore. Help us therefore, Lord. Deliver us from every human considerations. Arise be upon you and your glory, even in every aspect of our life, whatever areas in our lives, Lord. We come under a lot of pressure of men, pressure of our own dear and near ones around us. Help us to shake every dust off, Lord, knowing that this ascendancy is practical, real, and true. Open your eyes to see our position in your divine economy, in your eternal Son. As you shown Balaam what Israel was in the eyes of God in the Son, the Lord Jesus Christ. I find no iniquity in Jacob, no perverseness in Israel. Hallelujah, Lord Jesus. My God, our people who dwell all alone, yes, Father, help us, Lord, to know our calling. Know our calling, Lord. Our position. And that the enemy may not deceive us. Push us out of our position in Christ. That purpose by which you saved us and push us into. That place where he says, this is unreal. This is unattainable. Lord, I pray, Lord, even this day, that you will seal this word by the power of your Spirit, O God, upon every heart. A second generation, a young generation may come into the reality of thy word, O God. The blind eyes may be opened. The deaf ears may hear your voice. It's my prayer today, Lord Jesus. O God, oh, that they would be open for the mighty reactions of the Holy Spirit within us, Lord, all of us. The mighty reactions of the Spirit of God. Hallelujah. The work of your grace and mercy upon us.
Hallelujah, Lord Jesus. Bringing us higher. Helping us to maintain that call and walk worthy of that call of God. Allowing the Spirit to teach us and train us. Hallelujah, Lord Jesus. Help us, Lord, in all reality in our day-to-day life. Educate, teach us, remind us. Hallelujah, Lord. Oh God, help each one of us not to be discouraged because of the way. Because of the way, help us, Lord. Help us, Lord, and remind us and write upon our hearts, O God, even today. This way is a rising way. It's a way of ascendancy. It's a way to the great heights in Christ Jesus. It's a way up, Lord, to make sure every time our feet, they are on the way to Zion. That our feet, they are on the way to Zion. Lord, help me. Help my brothers and sisters. In my everyday life, in our everyday life, Lord, help us to make sure our feet, they are on the way to Zion. One step at a time. And we know, Lord, it's the mighty power that will work in us. More than we ask or think, you are able to do. When we submit to that mighty power that is willing to work in us, help us not to resist that mighty power. Help us, Father. Thank the Father again. Bless thee with all our hearts. O God, help us to continue to yield ourselves to you and to thy Spirit. That our eyes may be opened further, that we may walk in the reality of thy word, God. Worship thee, bless thee, give you all the glory and praise again. In Jesus' most precious and matchless name we pray. Amen and amen.